ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லியுமே கருவேப்பிலை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டெலாம் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்றோம். அது வந்து நல்லதுக்கு இல்லை. நம்ம கருவேப்பிலை டெய்லி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அதுவும் இல்லாமல் நம்ம கருவேப்பிலை தொடர்ந்து சாப்பிட்டுட்டோம்னா நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்து கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நம்ம கருவேப்பிலையில் இருக்கிற சக்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கன்னா அந்த குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற குழந்தைங்க கூட இதில் சத்து இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது கண்டிப்பாக குழந்தைங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி கருப்பில் மாதிரி இருக்கிற சில இலைகள் வந்து ரொம்பவும் அதிக முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில் ஒரு சில இலைகள் வெறும் வயிற்றில் நம்ம பச்சையாகவே சாப்பிட்றதுனால நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு வந்து சீராகுது. அதுலேயும் ரெண்டு வகையான இலைகள் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கிற அளவை வந்து சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன அந்த ரெண்டு வகையான இலைகள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருவேப்பிலையை வந்து எந்த வடிவமாகவும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பறிச்சு சாப்பிட்லாம், அது சட்னி அடி சாப்பிட்லாம், அல்லது அப்படியே சாப்பிட்லாம். எப்படியோ ஒன்று அதை சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதை காய காஞ்சி போய் அதை பொடி செஞ்சு கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்ம கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோமா நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தும். அதுவும் இல்லாமல் காய்ந்து போன கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, அல்லது பச்சையான கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் வந்து அது சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லாத்துலேயுமே சத்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலையில் அதிகமாக சத்து இருக்காது அப்படின்னு கூட சில பேர் நினைப்பாங்க. ஆனால் காஞ்ச கருவேப்பிலையிலையும் சத்து இருக்கும். அந்த காஞ்ச கருவேப்பிலையோட கருவேப்பிலையை எடுத்து பொடி மாதிரி செஞ்சு அதை நம்ம வந்து டெய்லியும் யூஸ் பண்ணிட்டு வந்து மகசாயம் மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கிட்டு கூட வரலாம். அதுவும் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. குழந்தைங்கள்லேருந்து வயசான பெரியவங்க வரைகளும் எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை ரொம்பவும் உகந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம கர்ப்பிணிகளுக்கு வந்து ரொம்பவும் கருவேப்பிலை ரொம்ப ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கருவேப்பிலையால் அவ்வளோ சத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம கர்ப்பிணிகள் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து அதிகமாக, அதாவது 3 மாதங்கள்லேருந்து வாந்தியாக வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலையை துவையல் செஞ்சு சாப்பிட்டோம்னா குழந்தைங்களுக்கும் நல்லது, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் நல்லது, கர்ப்பிணிகளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் செரிமான பிரச்சனை, தலை சுற்றல், இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. காலத்தில் வந்து நிறைய செரிமான பிரச்சனைகள்லாம் வரும். அதை போக்குறதுக்கு இந்த கருவேப்பிலை பொடியை சாதத்தில் கலந்து சாப்பிட்டதுனால கர்ப்பிணிகளுக்கு ஆரம்ப கட்டத்திலே ஏற்படும் தொந்தரவுகள் எல்லாம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையை வந்து சர்க்கரையை அளவு வந்து கட்டுப்படுத்தும். அதுவும் இல்லாமல் கருவேப்பிலையை நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா இந்த கர்ப்ப காலத்தில் வர அந்த சர்க்கரை பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கருவேப்பிலையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் ரொம்பவும் நல்லது. இதில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். காரணம், ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள்ளே வைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கருவேப்பிலையை வந்து ரொம்ப நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால அவங்க சர்க்கரை நோயாளிக்கு வந்து கொலஸ்ட்ரால் அளவை வந்து கட்டுப்படுத்தும். அதுவும் இல்லாமல் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். இதய நோய் உள்ளவர்கள் கூட இந்த கருவேப்பிலையை அதிக அளவில் உணவில் பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்கன்னா டாக்டர்கிட்ட கூட ஆலோசனை கேட்டு இதை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ரத்த சிவப்பணுக்களை வந்து அதிகப்படுத்த இந்த கருவேப்பிலை டெய்லி நம்ம வெறும் வயிற்றில் 15-20 கருவேப்பிலையை டெய்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோமா வயிற்றில் சுத்தமாக வச்சுக்குமா. அதுவும் இல்லாமல் அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தேவையற்ற கொழுப்புகளை வந்து கரைத்து மற்ற கொழுப்புகளில் வந்து இது கரைத்து ஓடுமா, ரத்தம் விருத்தியாகுமா, ரத்த சிவப்பணுகள் அளவு வந்து அதிகமாகுமா. இந்த மாதிரி நமக்கு தொடர்ந்து கருவேப்பிலையை சாப்பிட்டுக்கிட்டு வந்தோமா சர்க்கரை நோயாளிகள் இந்த கருவேப்பிலையை சாப்பிடும்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு வந்து சீராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல கொழுப்புகளை வந்து அதிகரிக்க உதவுமா, இதய பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்குமா. அதுவும் இல்லாமல் தலைமுடி வந்து நன்றாக கருகருன்னு வளர்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவும் உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தான் நம்ம கருவேப்பிலையோட நன்மைகளை அதை அளவிடவே முடியாது. அந்த அளவுக்கு இதில் ஒரு ஆன்டிபயாட்டிக் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சைட், ஆன்டிபாக்டீரியா, சுழற்சி எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் அதிகம் இருப்பதனால ஆயுர்வேதத்திலையும் வேம்பு கொன்றே ஒரு பிரத்யோகமான இடம் இருக்குது நம்ம கருவேப்பிலைக்கு. வெறும் நாஞ்சி இலையை தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலே பல பிரச்சனைகள் தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கும் பெரும் பங்கு வகிக்குது இந்த வேப்பிலை அப்படின்னு சொல்கிறாங்க. 1 லிட்டர் தண்ணியில் 20 வேப்பிலையை போட்டு அந்த நேர பாதி அளவுக்கு வரும் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இலையை வடிகட்டி
சாப்பிடுவதன் மூலமாக அரை டம்ளர் மட்டும் குடித்து வந்தாலே போதும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த வேப்பிலைக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடியது, கெட்ட கொழுப்பை அகற்றக்கூடியது. அதே போல் வேப்பங்குளத்தை வந்து அரைந்து உருண்டை செய்து தேனில் நனைத்து நல்லா காலையில் எழுந்த உடனே விழுங்கினோம்னா உடலில் நம்ம குடலில் இருக்கிற பூச்சி எல்லாம் வெளியேறும். அதுவும் இல்லாமல் குடலில் தேங்கி கிடக்கும் அலர்ஜி எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சருமத்துக்கும் தலைமுடிக்கும் இந்த வேப்பிலை வந்து எந்த அளவுக்கு உதவுகிறதோ அதை விட அதிகமான உள்ளுறுப்புகளையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வேப்பிலை ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. மட்டுமல்ல, வேப்பிலை கஷாயம் கிருமியை கொன்று காய்ச்சலை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது. அதுவும் இல்லாமல் தலையில் நீர் கோர்த்து தலைவலியால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த வேப்பிலை வந்து மஞ்சள் சேர்த்து கொதிக்க வைத்து அதை வந்து ஆவி பிடிச்சோம்னா தலைவலியெல்லாம் குணமாயிரும். அதுவும் இல்லாமல் வேப்பிலை இலை காய் கனி எல்லாமே மருத்துவ குணம் சார்ந்தது. அதுவும் இல்லாமல் வேப்பிலை தோலை வந்து கோலையை அகற்றும். அதுவும் இல்லாமல் சிறுநீரகத்தை வந்து பெருக்குமா. வீக்கம் கட்டிகளை கரைத்து வாதம் மஞ்சள் காமாலை காய்ச்சல் சுவையின்மை பித்தம் கபம் நீரிழிவு தோல் வியாதிகளுக்கு வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வேப்பிலை வந்து ரொம்பவும் பயன்படுது. நம்ம தினமும் காலையில் ஒரு வேளை 10 வேப்பிலையிலேருந்து ஒரு 15 வேப்பிலை வரைக்கும் கொழுந்து பிச்சு 5 மிளகு சேர்த்து மென்று சாப்பிட்டு வந்தோம்னாவே மலேரியா மஞ்சள் காமாலை போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சல் குணமாகறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா கூட ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா மாத்திரை எதுவுமே இல்லாமல் இந்த வேப்பிலை தொடர்ந்து சாப்பிட்றதுனாலேயே சரியாயிரும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. இல்லாமல் நம்ம வேப்பிலையை அரைத்து முகப்பரு உள்ள இடத்துல வந்து பூசினா வெகு விரைவில் வந்து அது மறைந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேப்ப மரத்துலேருந்து உதித்த பூக்களை சேகரித்து அதை வச்சு ரசம் வச்சு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாலும் பித்தப்பம் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் குணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வேப்பிலையை வந்து தண்ணீருடன் சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரில் வந்து முகம் கழுவி வந்தால் முகம் பல பலன்னு பளிச்சுன்னு ஆயிருமா. அந்த அளவுக்கு இந்த வேப்பிலைக்கு வந்து ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் வேப்பிலையை எலுமிச்சை சாறு சேர்த்து அதை நம்ம தலைக்கு தேய்ச்சோம்னா பித்த மயக்கம் அப்புறம் குடிவேறி குணம் இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேப்பிலை மற்றும் மஞ்சள் சேர்த்து அரைத்து பூசினா பித்த வெடிப்பு கால் பாத எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அப்புறம் நகை சுத்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பற்று போட்டோம்னா அது வந்து ஈஸியாக சீக்கிரமாக குணமாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. வேப்பிலையை நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை வந்து தலைக்கு குளித்து வந்தால் பொடுகு தொலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொடுகு விலகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேப்பிலையை வந்து கண்கண் பார்வைக்கு ரொம்பவும் நல்லது. அதுவும் இல்லாமல் கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்குமா. அதுவும் கண்ணில் ஏற்படும் எரிச்சல் அப்புறம் சிவந்த கண்கள் அப்புறம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வேப்பிலை வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால பல பிரச்சனைகள் சரியாகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் கண் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வேப்பிலையை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சி அதுவும் இல்லாமல் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தொடர்ந்து கருவேப்பிலை வேப்பிலை இது மாதிரி இயற்கை பொருட்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வேப்பிலை இந்த மாதிரி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சிறிது சாப்பிட்டு வந்தோமா நம்ம உடலில் இருக்கிற பிரச்சனைகள் இயற்கையாகவே தீர்வாக அமையும். அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து வேப்பிலை வந்து தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாங்களா உடலில் இருக்கிற சர்க்கரை அளவு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேப்பிலை எண்ணெயை வந்து தலைமுடியில் மசாஜ் செய்து பின்னர் 5 நிமிடம் கழித்து நம்ம வெதுவெதுப்பான நீரில் குளிச்சிட்டு வந்தாவே கூந்தல் அடர்த்தியாக வளரும். அதுவும் இல்லாமல் தலையில் அரிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் இதை மாதிரி செஞ்சு பார்த்தாங்கன்னா ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு வந்து வேப்பிலை நீரை கொண்டு தலையை பசுவதனால அரிப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேப்பிலையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்ம முடி வந்து நல்லா அடர்த்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேப்பிலை மட்டும் இல்லைங்க, கருவேப்பிலையும் முடி ரொம்ப அடர்த்தியாக வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த 2 இலைகளும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.